இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல் போன வாரம் உண்மையிலே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு, அதுக்கு முந்தின வாரங்களுக்கெல்லாம் கூட. ஏன்னா வந்து ஒரு பக்கம் வந்து இந்த கார்த்திக் பிரச்சனையில் மாயன் வந்து கோவப்பட்டது, அதனால அனாவசியமாக நடந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் சரண்யாவை கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கே கொண்டு போயிட்டு இவ ஏதோ பெரிய பிரச்சனையாக நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பதப்பதைக்கே வைக்கிற மாதிரி ஒரு இடத்துல போன வாரம் எபிசோட்ஸை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வாரமாக இருந்ததுக்கு பெட்டராக இருந்தாலும், இன்னொரு பக்கம் மாயன் செய்கிற விஷயங்கள் ஃபேன்ஸுக்கே வந்து கொஞ்சம் கோவம் வர மாதிரி, இவர் ஏன் கார்த்திக் அப்படி நடந்துக்கிறாரு, இவர் ரொம்ப தேவையில்லாமல் கோவப்படுறாரு, மகா சொல்றதே நியாயம் தான் போல, இவர் எப்படி கல்யாணம் பண்ணி நிம்மதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச ஆரம்பிச்சாச்சு. ஸோ மாயனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேர் கேட்டுறப்ப மாறன் திடீர்னு வந்து யாராவது ஸ்கோர் பண்ணி நல்ல பேர் வாங்கிடுவாரா, இல்லை சாரதா சரண்யா விஷயத்தில் அவங்கள காப்பாற்ற போகிற என்ட்ரியாக தான் வந்து கத்தி இருக்க போகிறாரு. ஏன்னா கத்தியாக நடிக்கிற ராஜு வந்து வெளில பிக் பாஸ் ஜெயிச்சுட்டு வந்தப்போ சொன்னது, உள்ளே வரும்போது ஒரு கரெக்டான ஒரு டைமில் தேவையான டைமில் என்ட்ரி வர மாதிரி வரணும் அப்படி வந்து ரைட்டர்ஸ் எழுதுனாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னாரு. ஸோ அவர் வந்து மொத்தமாக சீரியல் கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லாட்டியும் கூட நல்ல ஒரு திருப்பத்தில் உள்ளர வந்துட்டு அந்த கேரக்டர் திருப்பி இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா புதுசாக ஒருத்தர் வந்து அந்த ரோல் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சரண்யாவை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அது வந்து கத்தி கறக்கிறதுக்கு இன்னமும் அதிகம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.